ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அம்மா தான் செஞ்சாங்க. புளியை கரைச்சி வெடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி போட்டு நல்லா கரைச்சிக்கங்க. கையை விட்டு கரைச்சி 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி போட்டுக்கலாம். நல்லா கை விட்டு கரைச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். அம்மா வைக்கிற மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா நிஜமாக ரொம்ப சூப்பராக வைப்பாங்க மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கல் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இது வந்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், நசுக்கி வச்ச பூண்டு அது போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா தண்ணி, அதுவும் இருக்கும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு நம்ம கரைச்சி வச்ச மசாலா தண்ணி இருக்குது பார்த்திங்களா, புளி தண்ணி, அது அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மசாலா, அதை வந்து இதில் விட்டுடணும். அதில் இந்த மசாலாவை அதில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த குழம்பு நல்லா கெட்டி ஆகிடும். நல்லா குழம்பு கொதித்த உடனே இன்றைக்கி நம்ம சாலை மீன் குழம்பு தான் வைக்கிறோம். சாலை மீன் வந்து நல்லா அலம்பி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மீனை போட்டு இறக்கலாம். நம்ம நல்லா குழம்பு கெட்டி ஆகட்டும். ஆன உடனே அந்த மீனை போட்டு அப்படியே குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு, மீன் போட்டுடலாம். நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.